அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு மரியாதைக்குரிய பொன்முடி அவர்களை சொத்து குவிப்பு வழக்கில் விடுதலை செய்தது செல்லாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்திருக்கிற செய்தி இடியாக வந்து இறங்கியிருக்கிறது பொன்முடியுடைய அந்த பிஞ்சு மனசில். உடன்பிறப்புகளும் மூத்த வழக்கறிஞர்களும் கடுமையான விவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்க செந்தில் பாலாஜி ஏக குசியில் புழல் சிறையில் இன்னொரு பெட்ஷீட்டை போட்டு பக்கத்தில் விரிச்சு உட்காந்துருக்காராம். எப்படி இங்கே தான்டா வரணும்னு சொல்லி புழல் சிறை மரியாதைக்குரிய மாண்புமிகு பொன்முடி அவர்களை வரவேற்க காத்திருக்கிறது. நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும். எந்த வழக்கில் பொன்முடி அவர்கள் விடுதலை செய்து செல்லாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிச்சிருக்கு அப்படின்னா, 2006 2011 வரைக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சராக மரியாதைக்குரிய பொன்முடி அவர்கள் திமுக ஆட்சியில் இருந்தார். அப்போது அவர் வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்து விட்டதாக 2011 அதிமுக ஆட்சி வந்த பிறகு லஞ்ச ஒழிப்பு காவல்துறை அவர் மீது வழக்கு பதிவு செய்கிறாங்க. இந்த வழக்கு விழுப்புரம் நீதிமன்றத்தில் விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. அப்போ திடீர்னு பொன்முடி அவர்கள் தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி விழுப்புரத்திலிருந்து வேலூருக்கு அந்த வழக்கை மாற்றிருக்காரு. வேலூருக்கு மாற்றி வேலூரில் தனக்கு சாதகமாக அவர் அந்த வழக்கில் தீர்ப்பை வாங்கினார், தீர்ப்பை வாங்கினதாக சொல்லப்படுகிறது. அந்த வழக்கிலிருந்து அவர் விடுதலை செய்யப்படுறார். இந்த வழக்கில் இவர் விடுதலை செய்து செல்லாது, வேலூர்லேருந்து விழுப்புரத்திலிருந்து வேலூருக்கு இந்த வழக்கை மாற்றியதே தனக்கு சாதகமாக திருப்பத்தான் என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் இந்த வழக்கை வந்து ஒரு தானாக முன்வந்து எடுத்தார். ஜூம் ஓட்டோ என்ற அடிப்படையில் தானாக முன்வந்து எடுத்து இந்த வழக்கை நான் விசாரிப்பேன்னு சொன்னார். அந்த வழக்கினுடைய தீர்ப்புகளை படித்த பிறகு நான் இரவு முழுக்க தூங்கவே இல்லை. இது இங்கே மட்டும் நடைபெறவில்லை, விழுப்புரத்தில் பொன்முடிக்கு நடந்திருக்கு, அதே போல் வந்து ஸ்ரீலிபுத்தூர் நீதிமன்றத்தில் KKSSR தங்கம் தென்னரசுக்கும் நடந்திருக்கு. தங்கம் தென்னரசும் KKSSR இதே மாதிரி விடுதலை செய்யப்படுறாங்க. அப்போது தமிழ்நாடு முழுக்க தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அதிமுக ஆட்சியில் வழக்கு போட்டவங்க அது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு லஞ்ச ஒழிப்பு துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டு அவர்கள் எல்லோருமே ஆதாரம் இல்லை ஆதாரம் இல்லை என்று சொல்லி விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. இது ஒட்டுமொத்தமாக நீதித்துறைக்கே அவமானம், அதனால் இந்த வழக்கை எடுத்து நடத்தி நான் விசாரிப்பேன் என்று ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இந்த வழக்கை எடுக்கிறார். அப்போதே பல பேருக்கு வேட்டியில் போயிருச்சு ஆனந்த் வெங்கடேஷ் இந்த வழக்கை எடுக்குன்னு சொன்ன உடனே. இந்த வழக்கை எடுத்தது மட்டும் இல்லாமல் அதோடு விட்டுருந்தா இந்த வழக்கு அப்படியே நீடிச்சுட்டே போயிருக்கோம். ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இந்த வழக்கை விசாரிச்சுட்டு போயிருப்பார். நம்ம பொன்முடிக்கு யார் அட்வைஸ் பண்ணாருன்னு தெரியல. நேராக நம்ம வந்து என்ன ஹைகோர்ட்டில் பார்த்தோன்னா நமக்கு வந்து வழக்கு போட்டிருக்காங்க, ஹைகோர்ட்டு தானே வழக்கு விசாரிங்க சொல்கிறாங்க. நமக்கு தான் சுப்ரீம் கோர்ட் இருக்குல்ல, கொய்யா டெல்லிக்கு போகிறோம், இப்போ 20 லட்சம் ரூபா வந்து ஃபீஸ் கட்டி மூத்த வழக்கறிஞரை இறக்குறோம், இறக்கி உங்கள் வழக்கை உடச்சி ஒரே நாளில் கொண்டு வரோம்னே அப்படின்னு சொல்லி பொன்முடிட்ட கஷ்டப்பட்டு கல்லூரி வச்சு கஷ்டப்பட்டு செம்மன் குவாரியில் வந்து ஏலம் எடுத்து அந்த செம்மன் குவாரியில் வந்து பல கோடி ரூபாய் ஆட்டையை போட்டு இந்தோனேசியாவில் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணி அங்கே பல கோடியை சம்பாதிச்சு மகன் சிகாமணி பேரில் விழுப்புரத்தில் பல கல்லூரிகளை கட்டி அதில் ஃபீஸ் தரலன்னா வம்படி அடித்து பிடுங்கி சேர்த்து வச்ச பணத்தை எல்லாம் இந்த வக்கீல் ஃபீஸ் கொடுத்து உச்சநீதிமன்றத்தில் போய் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இந்த வழக்கை எடுத்து நடத்துவது தவறு, விடுதலை செஞ்ச பிறகு ஒரு நீதிபதி இந்த வழக்கை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க. உச்சநீதிமன்ற நீதிபதி மரியாதைக்குரிய சந்திரசூட் அவர்கள் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுக்கிறாரு. அது இந்த வழக்கை விசாரிக்க கூடாதுன்னு பொன்முடி போட்டார்ல அந்த வழக்கை. அப்ப அந்த நீதிபதி படிச்சு பார்த்துட்டு என்ன தெரியுமா சொல்றாரு, இந்த வழக்கை ஏன் ஒரு கோர்ட்ல இருந்து இன்னொரு கோர்ட்டுக்கு நீங்க மாத்துறீங்க, அதுலேருந்தே தெரியலையா நீ ஒரு தில்லுமுள்ளு பண்ணியிருக்க, நீ ஒரு கேப் மாறி, நீ ஒரு முள்ள மாறி, நீ ஒரு முடிச்சவைக்கு, நீ வந்து ஓசி பஸ்ஸுன்னு மக்களை கிண்டல் பண்ணி நீ தான் ஓசியில் பலதை சம்பாதிச்சிருக்க அப்படின்னு சொல்லாமல் என்ன பண்ணிட்டாரு, இங்கிறது மாற்றிருக்கும் போது தெரியுதுலப்பா இது தப்பு பண்ணியிருக்கன்னு. அப்போ என்ன பண்ணுது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இந்த வழக்கை எடுத்து நடத்தியது சரிதான். அவர் வந்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் போன்றவர்கள் நீதித்துறைக்கு கிடைத்தது கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லணும்ட்டார். சும்மா இருந்திருந்தாலாவது ஆனந்த வெங்கடேசி இந்த வழக்கை அப்படியே இழுத்து கொண்டு போயிருக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம். இந்த 2 வருஷம் ஆட்சி முடிகிற வரைக்காவது அமைச்சராவது இருந்திருக்கலாம். இப்போ என்னாச்சு, உச்சநீதிமன்றத்துக்கு போக உச்சநீதிமன்ற சந்திரசூர் நீதிபதி ஆனந்த வெங்கடேசரை பாராட்ட ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் இந்த வழக்கை நான் விசாரிச்சே திருமணம் அப்படி நிற்க, இந்த நிலையில் ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் சுழற்சி முறையில் வந்து நீதிபதி வந்து மாற்றப்படுவாங்க. அந்த அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றத்திலேருந்து சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளைக்கு மாற்றப்படுறாரு. இப்போ அந்த இடத்துக்கு ஜெயச்சந்திரன்ங்கிற ஒரு நீதிபதி வர்றாரு. ஆனந்த் வெங்கடேசனுக்கு இணையான ஒரு நேர்மையான நீதிபதி மரியாதைக்குரிய ஜெயச்சந்திரன் அவர்கள். அப்படி தமிழ்நாடு முழுக்க பல நீதிபதிகள் இருக்காங்க, அதில் ஜெயச்சந்திரன் ஒருத்தர் ரொம்ப ஹானஸ்ட்.
அப்போ அவரும் இந்த வழக்கை விசாரித்து அவர் தான் சொல்லியிருக்காரு, இதில் பொன்முடி அவர்களை விடுதலை செய்தது செல்லாது, பொன்முடி அவர்கள் குற்றவாளி, அவர் வருமானத்துக்கு அதிகமாக 1,76,00,000 ரூபாய் சேர்த்துருக்காரு. பொன்முடிக்கு இந்த வழக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏற்கனவே தலைவர் 1996 to 2001 போக்குவரத்து துறையில் அமைச்சராக இருந்தார். இப்போ இந்த போக்குவரத்துலாம் எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கல்ல, திருநெல்வேலி வெள்ளத்தில் கூட பஸ்ஸுக்குள்ளே கொடை பிடிச்சி உட்காந்துருக்காங்க. உலகத்திலே பஸ்ஸுக்குள்ளே பஸ்ஸு ஒளியாக பஸ்ஸுக்குள்ளே கண்டக்டர் டிரைவரும் கொடையை பிடிச்சி உட்கார்ற ஒரே பஸ்ஸு நம்ம திராவிட மாடல் பஸ் தான். அப்படிப்பட்ட பஸ்ஸு இப்படி நாசமாகிறதுக்கு அன்னைக்கே பேஸ்மெண்ட் போட்டு கொடுத்தவர் தான் அன்றைக்கு போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி. போக்குவரத்துள்ள இவர் 1996 to 2001 அமைச்சராக இருக்கும்போது தான் போல்டு நட்டிலிருந்து கக்கூசுவாளி முதற்கொண்டு ஆட்டையை போட்டு பல கோடியை சேர்த்திருக்கதாக இவர் மீது 2001 ஆட்சிக்கு வந்து அதிமுக வழங்க போடுது. 1996 to 2001 போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கும்போது அப்பவும் வழக்கு போடப்படுறாங்க அதிமுக ஆட்சி வந்த பிறகு. திருப்பியாக திருந்துறானா? திருந்தலை. திருப்பி 2006 to 2011 உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கும்போதும் வருமானத்தை அதிகமாக சுத்தி செஞ்சிருக்காரு. செம்மன் குவாரியில் முறைகேடு, அப்போ அதுக்கும் வழக்கு இருக்கு. ஸோ ரெண்டு வழக்குலையுமே அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்காரு. ரெண்டு வழக்குலையுமே ஆதாரம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆதாரத்தை வச்சுட்டு யாரும் திருட போகிறது கிடையாது, ஆதாரம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதெல்லாம் தான் சேர்த்து வச்சு தான் இப்போ இந்த வழக்கில் அவர் குற்றவாளி என்று சொல்லியிருக்காங்க. தீர்ப்பு என்ன அப்படின்னா, வருகிற 21 சரியாக காலை 10:30 நம்ம பொன்முடிக்கு என்ன தீர்ப்பு, தீர்ப்புடைய விவரங்கள் என்ன அப்படிங்கிறத மரியாதைக்குரிய நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் அறிவிப்பார் என்று சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, பொன்முடியுடைய கார்ல இருந்த தேசிய கொடி கரட்டப்பட்டிருக்கு. சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம், நெஞ்சு கிழிஞ்சிருச்சே என்ன எங்க முறையிடலாம் அப்படிங்கிற மாதிரி தேசிய கொடி கரட்டும் போதே நமக்கு லைட்டா ஒளிவட்டம் தெரியுது. இதுதான் நடக்க போகுதுன்னு கணிக்கலாம். இதுக்கு பெரிய பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன்லாம் வாங்கின ஜோதிடர்லாம் கொண்டு வர தேவையில்லை. ஜோசியரோ இல்லை வந்து ஜாதகம் பார்க்குறவங்களும் சொல்ல தேவை கிடையாது, இல்லை காலத்தை கணிக்கக்கூடிய ஞானிகளும் தேவையில்லை. தேசிய கூடிய கலட்டும் போதே முடிவு பண்ணிட வேண்டிதான், அது என்னவா போய் முடியும்னு தெரிஞ்சிருச்சு. அப்போது நம்ம அண்ணன் செந்தில் பாலாஜிக்கு கேரம் போர்டு விளையாடுறதுக்கு ஆள் கிடைக்கலனா கூட பகடை இது தாயக்கட்டை உருட்டுறதுக்கு ஆள் கிடைக்க போகுது, அது நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா கேரம் போர்டுனால 4 தேவை. ரெண்டு பேரும் விளையாடலாம், ஓகே, ரெண்டு பேரும் கொஞ்சம் விளையாடினா நல்லா தான் இருக்கும். அப்போ கேரம் போர்டு விளையாடுவதற்கு நம்ம அண்ணன் செந்தில் பாலாஜிக்கு ஆள் கடிச்சு இதெல்லாம் 130 தனியாகவே மனுஷன் தவிச்சிருக்கிறான். இப்போ வந்து பயங்கர குசியாக இருக்காப்பிலையும் காலிலேருந்து அப்படியே லுங்கியெல்லாம் நெஞ்சு வரைக்கும் கட்டிருக்காப்பிலையா, நெஞ்சில் மடிச்சுக்கிட்டு வர்றான்டா என் தலைவன், தானை தலைவன், தன்மான தலைவன், பொன்முடி வரப்போனான்டா, இப்போ ஜோடி போட்டு பாருங்கடா, நான் சின்ன பிள்ளை இருந்தாண்டா இன்னும் ஜெயிலில் இருக்க எல்லாரும் மிரட்டி பார்த்தீங்க, பொன்முடி வந்ததுக்கு அப்புறம் என்ன தொட்டு பாருங்கடா, எங்கள் அண்ணன் விழுப்புரத்துல இருந்து அல்வா ஓட வருவாண்டா, அல்வா ஓட வருவானான்னு அவர் காத்திருக்காராம். என் தலைவர் சிங்க வந்துட்டாடா, இவனை மட்டும் காரைக்கலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா வரும்டா, இவன் நடையப்பார் உடையப்பார் தலையப்பார், ஏய் நீங்க சரியா பனிமலையா இருந்தா இப்ப எரிக்கடா, டேய் இப்ப எரி, இப்ப எரிக்க. இந்த வழக்கில் பொன்முடி அவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும், அவர் அமைச்சரா நீடிப்பாரா மாட்டாரா, இல்ல எம்எல்ஏவா நீடிக்க வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் நமக்கு எழுந்திருக்கிறது. அதை பத்தி டீட்டெயிலா பேசுறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான செய்தி இருக்கு. பொன்முடி அவர்கள் இந்த வழக்கில் மட்டும்தான் அவர் விடுதலை செஞ்சு செல்லாதுன்னு சொல்லியிருக்காங்க நினைக்காதீங்க, அமலாக்கத்துறையுடைய வழக்கம் அவருக்கு மேலே கத்தி மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கு. இந்த வழக்கில் அவருக்கு குறைந்தபட்ச தண்டனைகள் கூட வழங்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அமலாக்கத்துறை அவர் வீட்டில் சட்டவிரோதமாக எடுத்த 80 lakh ரூபாய் பணத்திற்கு தலைவன் கணக்கு காட்டலை, 10 lakh ரூபாய் வெளிநாட்டு கரன்சி, 70 lakh ரூபாய் இந்திய பணம் எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரியலை. இது செம்மன் குவாரிகள் மூலியமாக சம்பாதித்த பணமா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. அதே போல் கிட்டத்தட்ட 5 crore rupees இந்தோனேசியா கொண்டு போய் 5 crore 100 crore மாற்றிருக்காரு. அதாவது 5 crore ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ண மாதிரியும் 100 crore லாபம் வந்த மாதிரியும் கட்டிருக்காரு. ஆனால் அவர் வந்து சட்டவிரோதமாக கருப்பு பணத்தை கொண்டு போய் ஒயிட்டாக மாற்றிருக்காரு 100 crore அப்படிங்கிற குற்றச்சாட்டும் அவர் மீது இருக்கிறது. வெளிநாட்டு சதி, வெளிநாட்டு பண மோசடி அப்படிங்கிற அடிப்படையில். ஸோ அந்த வழக்குலையும் அவர் அமலாக்கத்துறை இந்த எப்படா இவர் கைது செய்யப்படுவார், எப்படா இவருக்கு வந்து நீதிமன்றம் ஆப்பு வைக்கும் சொல்லி காத்துட்டு இருக்காங்க. இவர் சிறைக்கு போன அடுத்த நொடியே அமலாக்கத்துறையின் அந்த வழக்கிலும் அவர் மீண்டும் கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லி சோர் சொல்றாங்க. நான் சுத்தி வளர்ச்சி பேச விரும்பல, எதிர்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன், அரசியல் நடத்துறியா அராஜகம் நடத்துறியா, என்ன பண்ணாங்க கட்சிக்காரன், என்ன தப்பு பண்ணா? இப்போ இந்த வழக்கில் அவருக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்று நம்முடைய மூத்த வழக்கறிஞர் மரியாதைக்குரிய ஐயா சேவியர் ஃபெலிக்ஸ் அவர்கிட்ட கேட்டேன். அவர் இது போன்ற நிறைய வழக்குகளை பார்த்தவங்க, அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது போன்ற வழக்குகளில்
அதிகபட்சம் 10 ஆண்டுகள் வரை தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அருமையான செய்தியை ஐயா அவர்கள் நமக்கு சொன்னாங்க. கேட்கும்போதே நமக்கு வந்து வெள்ளத்துடைய துயரம் நம்ம ஊர் மூழ்கி போச்சு, சொந்தக்காரங்கெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க, அது மனதை முழுக்க வழி இருந்தாலும் கூட இந்த செய்தி அந்த மனதிற்கு ஒரு மருந்து போடுவது போல இருந்துச்சு. அட பாவி, வெள்ளத்தில் சொந்தக்காரன் தவிச்சுக்கிட்டு இருக்கான், ஊரே மூழ்கிருச்சு, இந்த நேரத்தில் நீ சிரிக்கிறியன்னு நினைக்கலாம். ஆனாலும் ஏன் சிரிக்கிறேன்னா, மக்களுடைய சொத்துக்களை அபகரித்தவர்கள், நம்முடைய நிலத்தை அபகரித்தவர்கள், நம்முடைய வளங்களை அபகரித்தவர்கள், மக்களுக்கு தெரியாமல் சொத்து சேர்த்து வருமானத்தை முறைகேடு கட்டாமல் ஏமாத்துற இந்த அயோக்கியர்கள் சிறைப்படுத்தும் போது நம்ம சிரிக்கலாம். வேற எதுக்கு சிரிக்க போகிறோம்? கல்யாண வீட்டில் அழாதவனும் இளவு வீட்டில் சிரிக்காதனும் இல்லைன்னு ஒரு பழமொழி இருக்கா இல்லையா? மட்டுக்கினாறு ஒருத்தரி, மட்டுக்கினாறு ஒருத்தரி, இவரை காப்பாற்றணும் கத்திரி, இவரை காப்பாற்றணும் கத்திரி, மட்டுக்கினாறு ஒருத்தரி, மட்டுக்கினாறு ஒருத்தரி, இவரை காப்பாற்றணும் கத்திரி, இவரை காப்பாற்றணும் கத்திரி. அதனால நம்ம மூத்த வழக்கறிஞர் ஐயா சேவியர் பெலிக்ஸ் அவர்கள் சொல்லுவது போல 10 ஆண்டுகள் வரைக்குமான தண்டனை பொன்முடி அவர்களுக்கு வழங்கப்படலாம், குறைந்தபட்சம் 2 ஆண்டுகளுக்கு மேலே வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அமைச்சர் பதவியை காலி பண்ணணும்னா எவ்வளோ வேணும்? அதான் உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. இப்போ அவர் அமைச்சராக இருப்பாரா, அது அமைச்சர் பதவியை காலி பண்ணுறதுக்கு எவ்வளோ தண்டனை தேவை? 2 ஆண்டுகள் இல்லை, 2 ஆண்டுகளுக்கு மேலே தண்டனை கொடுக்கப்பட்டால் அமைச்சர் பதவி காலி, சட்டமன்ற உறுப்பினராகவும் அவர் தொடர முடியாது, அவர் உள்ளே போயிட்டு கம்பி எண்ண வேண்டிதான். இப்போ கம்பி கூட இருக்காது, ஏன்னா அவங்க ஃபுல்லாக மூடிட்டாங்க. இப்போ கம்பியெல்லாம் பெருசாக இருக்காது, டோரை போட்டு மூடிட்டாங்க, கம்பி கிடையாது. அப்போ அதுவும் என்ன முடியாது, உட்காந்துக்கிட்டு ரெண்டு பேரும் மாய மாதிரி உருட்ட வேண்டிதான். எதை தாயக்கட்டைய. இந்த வழக்கில் பொன்முடியவர்கள் தப்பிப்பதற்கு, சிறை செல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா, வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. நாளைக்கு ஒரு நாள் இருக்குது, நாளைக்கு ஒரு நாள் அவங்க நீதிமன்றம் போகலாம், இல்லை வழக்கில் தீர்ப்புகள் முழுமையாக வந்த பிறகு நாளைக்கு மறுநாள் கூட நீதிமன்றம் போய் பொன்முடியை காப்பாற்றுறதுக்கான வேலைகளில் இறங்கலாம். ஏதோ உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு தான், இது உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு செல்லுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் உச்சநீதிமன்றம் அதை எப்படி எடுத்துக்கொள்ள போகிறது, வழக்குடைய தண்டனை கொடுக்குமா, இல்லை உடனடியாக ஜாமீன் வழங்குமா, இல்லை சிறைக்கு போய்விட்டு அங்கிருந்து போய் ஜாமீன் அப்ளை பண்ணுவாங்களா, இப்படி பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. ரொம்ப காலக்கெடு முடிஞ்சிருச்சு. இந்த புற்றுநோயில் சொல்லுவாங்களே, அது 4th ஸ்டேட்டு, வந்து நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் கடவுள் மேலே பாரத்தை போட்டு பார்த்துக்கோங்க, இனிமேல் ஹாஸ்பிட்டலில் வைக்கிறது நல்லது கிடையாது அப்படிம்பாங்க. அந்த ஸ்டேஜில் தான் பொன்முடி அவர்கள் இருக்காங்க. நோயால் இல்லை, வழக்கால். இப்போவே திமுகவுடைய இணையதள ஹைனாக்கள் வந்து கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சி, இது அரசியல் வன்புணர்ச்சி. இப்போ பாஜக வந்து திட்டமிட்டு இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது, அமலாக்கத்துறையை வச்சு, வருமானத்துறை வச்சு, நீதிமன்றத்தை வச்சு மிரட்டுகிறது. இதுக்கு வந்து முழுக்க முழுக்க பொன்முடி அவர்கள் வந்து ஆளுநரை கேள்வி கேட்டார், பாஜக அரசை கேள்வி கேட்டார், அதனால் பொன்முடியை முடக்க பார்க்குது. பாஜக அரசை கேள்வி கேட்குறாரு, மோடியை கேள்வி கேட்குறாருன்னா நேரடியாக ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலினுமே முடக்கிட்டு போயிருமே, எதுக்கு பொன்முடியை முடக்கணும்? பொன்முடி தப்பு பண்ணியிருக்காரு, தப்பு பண்ணது மட்டும் இல்லாமல் தப்பாக பண்ணி மாட்டிக்கிட்டார். இப்போ உதயநிதி ஸ்டாலின் மாதிரி, ஸ்டாலின் அவர்கள் மாதிரி தெளிவாக பண்ணுற கிடையாது, இல்லை மாட்டிக்கிட்டார்ல. அவங்ககிட்ட இருந்து தொழில்நுட்பத்தை அவர் கற்றுக்கலை. என்ன தான் கலைஞர் ஃபேமிலினா, அது வேற இல்லை, கலைஞருக்கு இவர் பழக்கமானவர் தான். அவங்க கலைஞர் ஃபேமிலிங்கும் போது அது வந்து கொஞ்சம் ரொம்ப தெளிவாக பண்ணுவாங்க. அந்த தெளிவு வந்து இவர்கிட்ட பத்தாது அப்படிங்கிறதுனால தான் இவர் தப்பு தப்பாக பண்ணி மாட்டிக்கிட்டாப்ல. அதுவும் நம்ம தானை தலைவர் தன்மான தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஊரில் இல்லாத நேரமாக பார்த்து இப்போ இந்த தீர்ப்பு வந்திருப்பது மிகப்பெரிய அளவில் வந்து பெரிய வருத்தத்தை கொடுத்துக்குது. ஆனால் அவர் இருந்திருந்தாலும் வைங்க, டக்குன்னு வீடியோவை போட்டுருப்பாப்ல. இப்போ நம்ம சாட்டைக்கு இணையாக ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோவை இறக்கி விட்டுருப்பாப்ல. ஆக கிட்ட வச்சுக்காதீங்க, எங்களை சிவட்டி பார்க்காதீங்க, எங்களை டோட்டி பார்க்காதீங்க, நான் அடித்தா தாக்கப்பட்ட நாலு பாசம் தூக்குப்பட்டு கேட்ட எனக்கு பொன்முடியை பார்த்தா உங்களுக்கு ரொம்ப விபசரமாக இருக்கா, கேலியாக இருக்கா, வேட்டா எங்ககிட்ட வேட்டா விழுதுருவா காலில் அப்படின்னு டப்புன்னு கதறி எழுது ஒரு வீடியோவை போட்டிருப்போம்ல, பயங்கரமாக ட்ரெண்டாக இருக்கும். நம்மளும் தூக்கி சாட்டையில் போட்டு வீடியோ வருமானத்தை பார்த்துருப்போம், அது போச்சு. ஒரு வீடியோ மிஸ் ஆகிட்டு நாளைக்கு நேரம் சென்னையில் நெல்லையில் போய் இறங்கிடுவோம்ல வெள்ளெண்ணி வர்றதுக்கு. அப்போ பொன்முடிக்கு வீடியோ கிடையாது. பொன்முடியை மனு போட்டு ஜெயிலில் பார்க்க போகிறாங்களா, இல்லை பொன்முடி என்னவா ஆக போகிறார் அப்படிங்கிறத நாளைக்கு மறுநாள் வரைக்கும் பொறுத்துன்னு தான் பார்க்கணும். என்னன்னு தெரியல, இந்த பொன்முடியை பற்றி பேசினாலே சிரிப்பாக வந்துடுது. சரி பார்ப்போம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி.